வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வாம் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பத்திரமா வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே இந்த 25 நாளாக நான் போட்ட வீடியோஸோட மொத்த கவுண்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. 4 வீடியோவோ 5 வீடியோவோ தான் போட்டிருக்கேன். மீதி இருந்த 25 நாள் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே சுத்தமாக தெரியல. ஒருவேளை நல்லா சாப்பிட்டு தூங்கினேனா என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு சுத்தமாக தெரியல மக்களே. அந்தளவுக்கு நான் சோம்பேறியாக இருந்திருக்கேன். உண்மையாகவே சேனல் ரொம்பவே லேக்கில் போய்கிட்டு இருக்கு. நானுமே ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. அப்படியே நான் 1-2 அப்லோட் பண்ணாலுமே கூட அது பெருசாக சஜஸ்ட் ஆக மாட்டேது, வியூஸும் பெருசாக போக மாட்டேங்குது. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த நியூவான அட்டெம்ப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஆனஸ்டான ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விதவுட் டிலே வீடியோக்களை போகலாம். நம்மளோட ஸ்டோரி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஒன் ஃபைன் ஈவினிங், ஒரு அழகான நவராத்திரி ஃபெஸ்டிவல். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ரூ அவளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான அதித்தியை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. அப்பா எவ்வளோ அழகாக இருக்கால. உண்மைதான், அவரோட அழகை ஒரு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் என்னுடைய எல்லா டார்க்கஸ்டான மோசமான நாட்களையும் கண்டிப்பாக என் கூட இருந்திருக்கா. நான் சொல்லலை, உண்மையாகவே அவர் ரொம்ப ரொம்ப அழகு. ஷீஸ் கைண்ட், ஷீஸ் பொலைட், ஷீஸ் கேரிங் ஆல்வேஸ். உண்மை பேசினோம்னா அவள் தான் என்னோடய ஒரே ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். பீப்புள் ஃபைண்ட்ஸ் மீ வியர்ட், பட் ஸ்டில் அவள் என்றைக்குமே என்னை ஜட்ஜ் பண்ணது கிடையாது. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தட்ஸ் வை ஷீ இஸ் மை ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட். பட் சம்டைம்ஸ் எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். நாங்கள் ரெண்டு பேருமே வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா? இவளுடைய இந்த பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் வேற எதையாவது கலந்துட்டேனா? நான் அவகிட்டேருந்து வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா? சம்திங் மோர் இன்டென்ஸ். பட் ஸ்டில் ஐ ரியலைஸ்ட், உண்மையாகவே அவளுக்கு எனக்கு அவளை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு அவளுக்கு என்னை பிடிக்காது. அந்தளவுக்கு நான் இன்னும் அவகிட்ட நெருங்கி போகலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் அவள் மட்டும்தான் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ நோ வெரி வெல், அவளுக்கு நான் மட்டும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் கிடையாது. அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவளை சுற்றி அவளை கேர் பண்ணிக்க நிறைய பேர் இருக்காங்க. ரிஷி மாதிரி அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு பையனை இன்ட்ரோ பண்ணுறா. இந்த பையனோட பேர் ரிஷி. ரிஷி பார்த்திங்கன்னா நம்ம அதித்தியோடைய ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஒன்றாவே வளர்ந்தவங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரிஷியும் அதித்தியும் நிறையவே க்ளோஸாக இருப்பாங்க. நம்முடைய ரூக்கு ரிஷியும் அதித்தியும் இவ்வளோ ஒரு நல்ல பாண்டோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுல அவளுக்கு பொறாமலாம் கிடையாது. பட் இருந்தாலும் லைட்டாக பொறாம தான். அவளுக்கு இது எல்லாத்தையுமே ஹாப்பியான ஒரு நல்ல வைபோட எடுத்துக்க முடியல. இவன் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த விட்டே தனியாக விலகி போகிறான். இவன் அங்கேருந்து விலகி போகிறத என்னோடய அதித்தியும் பார்க்குறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்மளோட ரூவை காமிக்கிறாங்க. ரூ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ட்ரீக்கு கீழே நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோடய அதித்தி அந்த இடத்துக்கு வரா. இவன் கையில் இருக்க அந்த தம்மை பிடுங்கி கீழே போடுறான். போட்டுட்டு இவன் நம்முடைய ரூக்கிட்ட அப்படியே நெருங்கி போகிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட லவ்வை உண்மையாகவே ட்ரூவாக இந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ரூ அவனோட மைண்ட் வாய்ஸில் எனக்கு புரியுது, எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது. இப்போ நான் 100% இதை ரியலைஸ் பண்ணுறேன். எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது ஒரு அழகான லவ். ஆமாம், நான் சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. இது எல்லாமே எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது கம்ப்ளீட்டாக எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பியூரான லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரோட அழகான ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்மளோட ரூவன் அதித்தி ரெண்டு பேருமே அஃபிஷியலாக 6 மந்த்தாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரூ அதித்தியை பார்க்க அவளுடைய வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு போனவன் ஃபார்மலாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு இவன் மெயினாக பார்க்க வந்தது அதித்தியை தான். இவன் நேராக மாடிக்கு போய் அதித்தியை டைட்டாக ஹக் பண்ணுறான். இவளும் பதிலுக்கு ஹக் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக அவங்களை லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட ரூ இப்போ அதித்தியை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூக்கு பாம்பேயில் இருக்க ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த விஷயத்த அவள் அதித்தி கிட்ட சொல்கிறான். அதித்திக்கு ரொம்பவே ஹாப்பி. இவளும் பதிலுக்கு டைட்டாக ஹக் பண்ணி, எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. பட் ஸ்டில் இருந்தாலும் அவளுக்கு சேடாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரூவை இனிமேல் அடிக்கடி பார்க்க முடியாது. ஏன்னா இவளுக்கு இன்னும் 1 இயர் காலேஜ் இங்கே பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடிஸ் அவள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இவள் ரூவை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த சேட்னஸும் இவளுக்கு அதிகமாகவே இருக்குது. பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டே இவள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரியும், பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க போகிறோம், எனக்கு இன்னும் 1 இயர் இங்கே காலேஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்மளோட ரூ, நீ கவலைப்படாத, அந்த 1 இயர் ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாள். நம்முடைய ரூ அதித்தி கிட்ட, நாளைக்கு நான் கான்வர்சேஷன் முடிச்சுட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே வரும்போது என்ன நீ ஹக் பண்ணுறதுக்கு அங்கே இருப்பதானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்முடைய அதித்தி ரூ கிட்ட, இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி ரூ,
கண்டிப்பாக உன்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நிற்கிற பர்சன் அது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவளை டைட்டாக ஹக் பண்ணுறான். இந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக போய்கிட்டே இருக்கு. இங்கே அப்படி நெக்ஸ்ட் சீன் நம்ம ரூவுடைய மொத்த கனவும் நிறைவேற அவருடைய அந்த கான்வர்கேஷன்லேயும் வந்துருச்சு. ரூ ஆசைப்பட்ட மாதிரி அதித்தியுமே அவளை சேர் அப் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த கான்வர்சேஷனில் கலந்துக்கிறா. நம்ம ரூவோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. இதெல்லாமே குட்டி குட்டியான ஃப்ளாஷ்பேக்ஸ் தான். என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூவன் அதித்தி ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட ரூமும் அதித்தியும் மீட் பண்ணுறதா இருந்தது, பட் அதித்தியால் வர முடியல. நம்மளோட ரூ கொஞ்சம் கோபமாக நீ வரேன்னு சொன்னேன், ஆனால் நீ வரல, என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொன்னேன். நம்மளோட அதித்தி, சாரி எனக்கு தெரியும் நான் தான் வரேன்னு சொன்னேன், பட் என்னால் வர முடியல. சடனாக என்னோட வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, என் அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க என்ன அலோவ் பண்ணலை, அதுவும் இல்லாமல் இது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளோட சைடில் இருக்க ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறான். பட் ரூவால் இது எதையுமே ஏற்றுக்க முடியல. இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. இவங்கள திரும்பியும் அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் நடந்ததில் அந்த டைமில் காமிக்கிறாங்க. நம்ம ரூவன் நிறுத்தி ரெண்டு பேருமே க்ளோஸாக இருக்கிறத பக்கத்துலேருந்து ரெண்டு பசங்க பார்க்குறானுங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே இது வியர்டான ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரை பார்த்து டீஸ் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்குது. நம்மளோட அதித்தி கொஞ்சமாக விலகி போகிறான். இது எல்லாத்தையுமே நம்மளோட ரூ இப்போ யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த கான்வர்சேஷனில் அந்த லைனில் இருந்துக்கிட்டு இருக்க இந்த கேப்பில் இவன் இது எல்லாத்தையுமே யோசிக்கிறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ரூவை கரண்ட்டாக கான்வர்சேஷன் நடக்கிற அந்த இடத்துல காமிக்கிறாங்க. இவனோட பேரை சொல்லி இவரோட டிகிரியை ஹேண்ட் ஓவர் பண்ண கூப்பிடுறாங்க. நம்ம ரூ சடனாக ஒரு கிளாத் எடுத்து இவன் மேலே போத்திக்கிறான். சுற்றி இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன கிளாத்து, ஒரு கிளாத் எடுத்து மேலே போட்டதுக்காக இப்படி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எலிஜிபிலிட்டி கியூ பீப்புள்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளாக் மாதிரி. ஸோ இந்த ஃப்ளாகை இவன் வேவ் பண்ண இந்த செகண்டில் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ரொம்ப மிரண்டுட்டாங்க, இன்க்ளூடிங் அதித்தியும் சேர்த்து தான். அஃப்கோர்ஸ் இந்த விஷயத்தை பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே இவளை பற்றி பயங்கரமாக கோசிப்பேன் பண்ணுறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ரூவை அவரோட வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ரூ ரொம்பவே கோபமாக வந்து சேரில் உட்காந்து இவன் அதித்திக்கு கால் பண்ணுறான். அதித்தி கால் அட்டன் பண்ண உடனே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ரூ, உன்னை கான்வர்சேஷன் டைம்லேருந்து உன்னை கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன், காலை பிக் பண்ணாமல் அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவ கோபமாக கத்த. ரூவும் பதிலுக்கு, கான்வர்சேஷன் முடியறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேஜ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி நீ எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரூவும் அதித்தி கிட்ட கொஞ்சம் குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ரூ கொஞ்சம் குரலை வசதி அவகிட்ட சத்தமாக பேசின உடனே நம்மளோட அதித்தி, இப்போ ரெண்டு பேருமே ஃபோனில் எப்படி தான் சண்டை போட போகிறோமா அப்படின்னு சொல்ல, நம்மளோட ரூ, நான் இப்போ நான் பார்க்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதித்தி, இல்லை வேண்டாம், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ரூ, நான் எப்போவுமே உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கும்போது தானே வருவேன், இப்போ என்ன புதுசா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் வேண்டாம் இப்போ வராத, நாளைக்கு காலையில் நீ வா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ண, நம்மளுடைய ரூ கொஞ்சம் கோபமாக ஃபோனை கட் பண்ண வர நம்மளோட அதித்தி, ஏய் ஒரு நிமிஷம், நீ ஓகே தானே, அப்பா எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் இவக்கிட்ட கேட்ட அந்த ஒரு கேள்வியில் இவளோட மொத்த கோபமும் குறைஞ்சி போகுது. இல்லை, அவர் எதுவுமே சொல்லலை, அவர் என் ஃபீஸை பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, நம்முடைய அதித்தி அவகிட்ட அப்போ மும்பை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவர் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடுறான். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ரொம்பவே குழப்பத்தோட பேசிக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு சடனாக நம்ம ரூவுடைய அப்பா வர்றாரு. நம்ம ரூவன் அதித்தி ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை கட் பண்ணுற மாதிரி ரூ கிட்ட இருக்க ஃபோனை அவர் பிடுங்கிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல அவளால் இதை மறுக்கவும் முடியல, இருந்தாலும் அதை ஏற்றுக்கவும் முடியல, அவர் ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறார். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம ரூ அதித்தியை பார்க்க அவரோட வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ரூ சாதாரணமாக வரல, அவள் ஒரு முடிவோடு வந்திருக்கா. நான் டிசைட் பண்ணிட்டேன், ஐ ஜஸ்ட் ரன் அவே அப்படின்னு சொல்ல, அதித்திக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், நீயாவே சடனாக ஒரு நாள் வெளியில் வந்த, இப்போது அடுத்த நாளே நீயாவே ஓடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, இதுதான் உன்னோட எண்ணத்தில் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கொஞ்சம் கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கா. பட் நம்மளோட ரூவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ என்ன நினைக்கிற, ஒரு ஒரு தடவை நான் உன்னை பார்க்க வந்து உன்னை ஒரு ஒரு தடவை நான் கிஸ் பண்ணும்போதும் நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுறேன், ஏதோ திருட்டுத்தனமாக நான் உங்ககிட்ட ஏதோ பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. ஈவன் ரிஷி அத்தனை பேர் எதிர்க்க நான் உன் கூட இருக்கும்போதே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்கிட்ட கேட்டான், இதுக்கப்புறம் என்னால் முடியாது, எனக்காக நான் யாரையும் மாற்ற விரும்பலை, நான் யாருக்காகவும் மாறவும் விரும்பலை, நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கும்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், இது ஒன்றும் ஒரு வியாதியோ ஒரு ஃபேஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இது மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து சரி பண்ணவும் முடியாது, நான் எப்படி இருக்கணும் நான் அப்படியே தான் இருக்கேன், நான் அதில் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணெல்லாம் கலங்கி அழ ஆரம்பிக்கிறா. பட் நான் நினச்சேன் நீ என்னை புரிஞ்சுப்பேன், என் கூட இருப்பேன்னு நினச்சேன், என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சேன், எனக்கு தெரியும் ஒருத்தரோட செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது ப்ரைவேட்டான ஒரு லைஃப் தான், நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்,
பட் இருந்தாலும் இதை பற்றி தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரூ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அவர் சைட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. நம்முடைய அதித்தி ரூ கிட்ட எனக்கு தெரியும், நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கிடையாது. நேற்று நீ சொன்ன அந்த விஷயத்தில் எல்லாருமே அப்படியே என் பக்கம் திரும்பிட்டாங்க. நீ இன்டென்ஷனாக பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் நீ பண்ணியிருக்க. நம்ம ரெண்டு பேரும் 24/7 ஒன்றா தான் இருந்திருக்கோம். என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே சடனாக என் பக்கம் திரும்பி என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பேரண்ட்ஸ்க்கு என் மேலே இருந்த சந்தேகம் இப்போ முழுக்க கிளியர் ஆகிடுச்சு. அதை விட முக்கியமான ஒன் மோர் திங், நம்ம ரெண்டு பேருமே நம்மளுடைய லவ் நடி கிரிமினல்ஸ். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் ஒட்டு மொத்தமா அவங்க பிரிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. எனக்கு புரியுது, நீ உன்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரைடான அந்த ஃபிளாகை நீ வேவ் பண்ண அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் ஸ்டில் இது உன்னை பத்தியும் என்னை பத்தியும் மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடுறேன், என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பைத்தியக்காரத்தனமான முடிவை நீ எடுக்காத. இந்த மாதிரி இம்பல்சிவான விஷயங்கள் எதையுமே செய்யாத ரூ. தயவு செஞ்சு கிவ் சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, கொஞ்சம் டைம் கொடு, தயவு செஞ்சு நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதித்தியும் ரூவுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அதித்தி ரூ கிட்ட, ப்ளீஸ் ஐ கான்ட் ஆஃபர் டு லூஸ் யூ, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்னை விட்டுட்டு நீ போக மாட்டேன், இந்த மாதிரி இம்பல்சிவான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு. நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் ரூ, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதித்தி ரூ கிட்ட நிறையவே கெஞ்சிறான். பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்ம ரூ கொஞ்சம் ரொம்பவே ஸ்டபானாக இருந்துட்டுருக்கா. போதும், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், நான் இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு வேலையும் கிடச்சிரும். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தான், நமக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட், நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்டுடியோ, நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்ல நம்மளோட அதித்திக்கு இவ சொல்கிற எல்லா விஷயமும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டில் இது எதுவுமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாமே நம்ம நம்பிக்கை தானே, நம்ம கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூ எவ்வளோ தான் சொன்னாலும் அதித்திக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியுது. போதும் ரூ, இது எதுவுமே ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது. நம்ம ரெண்டு பேருமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக சர்வைவ் பண்ண முடியாது. நீ இப்போ சாதாரண ஒரு இன்டர்னாக இப்போ தான் உள்ளே போயிருக்க, நீ ஒரு டிசைன் எட் கிடையாது. அண்ட் நானும் இன்னொன்னோட ஸ்டடீஸை முடிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம ரெண்டு பேரோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருமே எந்த விதமான ஒரு இம்பல்சிவான விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல நம்மளோட ரூக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்போ நீ என்னை நம்ப மாட்டேல, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்பிக்கை அப்படிங்கிற எல்லாமே உன் மேலே எனக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கனவு உலகத்துக்கும் இங்கே இருக்க நிஜ உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு தெரிஞ்சது இல்லஸ்ட்ரேஷன், எனக்கு தெரிஞ்சது வெறும் ஸ்கல்ப்டிங் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட் டே டு டே லைஃப்கே சர்வை பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதித்தி ரொம்பவே ப்ராக்டிக்கலாக பேசுகிறா. பட் இருந்தாலும் ரூவால் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியல. நம்மளுடைய அதித்தி ரூ கிட்ட, நீ சொல்லு அதித்தி, நாளைக்கு பற்றி யோசிக்கிறத விட இப்போ நீ என்ன யோசிச்சிருக்க, நீ யோசித்த மாதிரி என்னை விட்டுட்டு தூரமாக போக போறியா, இதுதான் உன்னோட முடிவா, இதுதான் உன் நம்பிக்கையா, நீ இப்படி தான் என்னை ஏமாற்ற போறியா அப்படின்னு சொல்லி ரூ கிட்ட அதித்தி ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பட் ரூ எதுவுமே பேசலை, அவள் அழுதுகிட்டே இருக்கா. நம்மளோட அதித்தி நம்ம ரூவோட தலையில் கள்ளத்துக்கி போடுற மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னா, ரிஷியன் ஃபேமிலி நம்ம அதித்தியை கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறதுக்காக அவரோட வீட்டுக்கு டின்னருக்கு வந்த விஷயத்த சொல்ல நம்ம ரூக்கு இன்னுமே கோவம் வருது. எனக்கு தெரியும், இந்த ரிஷி எல்லா வேலையும் பண்ணுவான், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, இதெல்லாம் முடியாது, நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல நம்மளோட அதித்தி, இதெல்லாம் எனக்கு மட்டும் பிடிச்சி நடக்குதுன்னு நினச்சிட்ருக்கியா, நீ எல்லாமே அதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு, என்னால் யாரையும் எதுவுமே எதிர்த்து பேச முடியல, ஈவன் அவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரிஷியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுன்றது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம அதித்தியோட தம்பி வரான். அந்த குட்டி பையன் உள்ளே வந்து எனக்கு நீ இதை போட்டு விட ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காஸ்டியூமுக்கு போட்டு விடுறதுக்காக அவகிட்ட கொடுக்குறான். இவளும் போட்டு விட்டுட்டே இருக்கா. நம்மளோட ரூக்கும் நம்ம அதித்தியோட தம்பிக்கும் நடுவில் எப்பவுமே ஒரு சின்ன கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, பீட்டர் பேன் அண்ட் கிரீன் கோப்ளின், இது ரெண்டுமே கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அண்ட் நெவர்லேண்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்பவுமே ஒரு சின்ன ஆர்குமெண்ட் கிளாஷஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய
பீட்டர் ரூ நம்ம அதித்தியோட தம்பிக்கிட்ட எனக்கு தெரியும் நீ தானே பீட்டர் பேன் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் தான் பீட்டர் பேன். பீட்டர் பேன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க தெரியுமா? அந்த உலகத்தில் வெறும் குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாம் அண்ட் டேட் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க அதை மட்டும்தான் செய்வாங்க. அவங்களோட மனசில் அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அது மட்டும்தான் நடக்கும். அவங்க எல்லாருமே நெவர்லேண்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நெவர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவான். இதெல்லாம் கேட்குறதுக்கே ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குட்டி பையன் அவனுடைய ஸ்டேஜுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுகிறான். அதித்திக்கு கோங்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நெவர்லேண்ட் அப்படிங்கிறதே அது எதுவுமே இல்லாத ஒரு விஷயம், அது ஃபேரிடெயில். எல்லாருமே ஃபேரிடெயிலில் வாழ தான் ஆசைப்பட்டு இருக்காங்க. அதனால தான் பீட்டர் பேனை எல்லாருமே ஒரு அன்லக்கி பாய்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸும் மாம் அண்ட் டாடி இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்து நீ என்ன பண்ண போற, அங்கே உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் லைஃப் எப்படி நல்லாயிருக்கும்? எல்லாருமே ஃபேரிடைல் லைஃப்பில் வாழணும்னு ஆசைப்பட்டான், அது எதுவுமே நடக்காது. அது எல்லாமே ஜஸ்ட் அ ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தி அந்த குட்டி பையனை பிடிச்சி கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கா. அண்ட் இந்த குட்டி பையன் நம்மளோட ரூ கிட்ட திரும்பியும் அதித்தி சொன்ன எதையுமே நீ கேட்காத, பீட்டர் பேனும் உண்மை, அதே மாதிரி நெவர்லேண்டும் உண்மை அப்படின்னு சொல்ல நம்மள ரூ அந்த குட்டி பையன்கிட்ட நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். உண்மையாகவே நெவர்லேண்டும் இருக்குது, பீட்டர் பேனும் இருக்குது. உண்மையாக பீட்டர் பேன் கஷ்டப்படும் போதெல்லாம் என்ன நடக்கும், உண்மையான லவ்வை யார் காமிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ நெவர்லேண்டில் பீட்டர் பேனும் நீயும் எப்பவுமே ஹாப்பியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குழந்தை திரும்பியும் அந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இவன் அதித்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே நம்மளோட ரூ அந்த குட்டி பையன்கிட்ட இதுக்கு மேலே நீங்கள் பேசிட்டு தான் ஸ்கூல் பஸ் ஓடி போயிடும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கூட்டிகிட்டு போ. நம்முடைய அதித்தி இந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்பவே குழப்பமாக இருக்கா. நம்ம ரூ அந்த குட்டி பையனை ட்ராப் பண்ணிட்டு திரும்பியும் அதித்தியோட ரூம்குள்ளே வரான். இவன் அவள் பக்கத்தில் வந்து உட்கார நேற்று இவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பையன்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை பற்றி நம்மளுடைய ரூ கிட்ட சொல்கிறான். நம்மளுடைய ரூ என்னாச்சு, அவன் என்ன ரிப்ளை பண்ணான் அப்படின்னு சொல்ல அவன் என்ன பார்த்து சிரிச்சுட்டு ஆமாம் எனக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லூஸ் மாதிரி சிரிக்கிறான். பட் ஸ்டில் அவனுக்கு நான் சொன்னது புரிஞ்சுது. ஆனால் அவனுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு புரியுமா அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் இந்த ஸ்ட்ரெயிட்டான பீப்புள்ஸ் மாதிரி நம்மளோட லைஃப் சாதாரணமாக இருக்கிறதில்ல, இது எல்லாமே எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அது தீரும்போது கன்ஃபியூஸ்டாகிறான். நம்மளோட ரூ அதித்தி கிட்ட போன வருஷம் நான் கோல்டு மெடல் வாங்கி அவார்ட் வாங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட அதித்தி அந்த கொடுமையை ஏன் கேட்குற, எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் உன்னை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணி உன்னை எவ்வளோ ஆசையாக கங்க்ராட்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு உனக்கு கொஞ்சம் கூட கேப்பே விடலை. அதுலேயே உங்கள் அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு உன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு ரெண்டு நாளைக்கு விருந்து வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. உன்னை நான் ரெண்டு நாள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவா ஃபீல் பண்ணி சொல்கிறான். நம்முடைய ரூ உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது தெரியுமா, என் அம்மா இறந்து போனது. என் அம்மா இறந்து போன அன்னைக்கு நீ வருவ வருவேன்னு அந்த பால்கனியவே பார்த்துக்கிட்டு ரெண்டு நாள் நான் அதே இடத்துல உட்காந்துட்டே இருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளோட அதித்தி அவருடைய அம்மா கிட்ட எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய அம்மா என்னுடைய எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க. சாரி அன்னைக்கு என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லி அதித்தி நம்ம ரூவோட கையை பிடிச்சிட்டு டைட்டாக அழுதுகிட்டே இருக்கா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டு நாளும் சரி இந்த ரெண்டு நாளும் சரி நான் என்னை ஸ்ட்ரெயிட்டாக காட்டிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த பால்கனிக்கு மட்டும்தான் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னோடய லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கான டிக்னிட்டியோட வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதையே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கு, என் கூட இருக்கும்போது நீ ஹாப்பியாக தான் இருக்க அப்படின்னா உன்னோட லைஃப்பில் எனக்கு ஒரு சரியான இடத்த கொடு அதித்தி அப்படின்னு சொல்ல நம்மளோட அதித்தியும் ப்ளீஸ் ரூ எனக்கு புரியுது, நீ சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக என்னால் உன்னை இழக்க முடியாது, எனக்கு தெரியும் உனக்கு உன்னுடைய அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அவர் இல்லாமல் உன்னில் இருக்க முடியுமா ரூ அப்படின்னு சொல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா நான் சின்ன வயசில் ரொம்ப குண்டாக இருப்பேன், பாடி ஷேமிங் இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது எங்கள் அப்பா எனக்காக ரூ அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ரூனா என்ன தெரியுமா, சோல். சோல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அது ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயம். ஸோ அது தனியாக செப்ரேட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத எங்கள் அப்பாவும் புரிஞ்சுப்பார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அந்த டைமை தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். நம்முடைய ரூ அதித்தி கிட்ட நான் யாரை உண்மையாக லவ் பண்ணுறனோ அவங்கள என்னால் என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், என் கூட சேர்ந்து கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்ல
அந்த இடத்துல ஃபோன் அடிக்குது, கால் பண்ணுறது ரிஷி தான். ரிஷியோட காலை பார்த்த உடனே ரூ எடுத்து நம்ம அதித்திகிட்ட கொடுத்துட்றா. ரிஷியோட ஃபேமிலி ஈவினிங் எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்ல 7:30 வராங்க அப்படின்னு சொல்லி அதித்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதித்தி சொன்ன அந்த 7:30 டைமை இவளே அவளுக்கான டெட் எண்ட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறா. 7:30 உனக்காக நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுவேன், நீ உண்மையாகவே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ அங்கே வா, நம்ம அங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் அங்கேருந்து கிளம்ப போகிறான். பட் அதித்தி இவளை ஃபாலோ பண்ணி நில்லு ரூ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். பட் இவன் அவகிட்ட எதுவுமே பேச தயாராக இல்லை. இவகிட்ட இங்கே பாரு அதித்தி, லிசன், பாய், நம்ம அங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அண்ட் இந்த சீனோட இந்த சீரீஸோட பார்ட் 1 நான் இங்கே என் பண்ணுறேன். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆனஸ்டான ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது பேசணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.